வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து எதிரிடை அனுபவம் குறித்து ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதிரிடை அனுபவம் குறித்து உச்ச நீதிமன்றங்களும் சரி, உயர்நீதிமன்றங்களும் சரி, விதவிதமாக தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து கடந்த 10/8/2000 மார்வாரி கும்ஹார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் பவன்புரி குரு கணேஷ்புரி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கிலையும், அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஓவி நரசிம்மா அப்படிங்கிற வழக்கிலையும், இன் கொண்ட லக்ஷ்மணா பாபுஜி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கிலையும் எதிரிடை அனுபவம்னா என்ன, அதை எப்படி நிரூபிக்க வேண்டும், எதிரிடை அனுபவ பாத்தியம் மூலமாக சொத்துரிமை கோருபவருக்கு என்ன என்ன அடிப்படை தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து மிக அற்புதமாக தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த மூணு தீர்ப்புகளையுமே பொதுவாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரிடை அனுபவம் என்பது முதலில் சட்டமும் சங்கதியும் சார்ந்த ஒரு வினா. அடுத்ததாக எதிரிடை அனுபவம் கோருபவர் முதல்ல சொத்து அடுத்தவர் சொத்தை தான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுபோக அந்த எதிரிடை அனுபவமானது தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்க வேண்டும். அந்த அனுபவமானது உண்மையான உரிமையாளருக்கு தெரிய வேண்டும். அதுபோகல அந்த அனுபவம் வந்து தொடர்ச்சியாக வெளிப்படையாக இடையூறின்றி இருக்க வேண்டும். இது மட்டும் போதாது, எதிரிடை அனுபவம் கோருபவர் எந்த தேதியில் எதிரிடை அனுபவ பாத்தியம் ஏற்பட்டது, சொத்து எப்படி அனுபவம் செய்யப்படுகிறது, உண்மையான உரிமையாளருக்கு அந்த அனுபவம் பற்றி எப்போது தெரிய வந்தது அப்படிங்கிறத தன்னுடைய ப்ளீடிங்ஸில் கூறி அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மூணு தீர்ப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மூணு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் எதிரிடை அனுபவ பாத்தியம் மூலமாக ஒரு சொத்தில் உரிமை கோர்றீங்கன்னா, முதல்ல அந்த சொத்து அடுத்தவன் சொத்து, நமக்கு சொந்தமான சொத்து கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் அட்மிட் பண்ணணும், நீங்கள் ஒத்துக்கிடணும். அதே போல் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக நீங்கள் சொத்தை அனுஷ்டு வந்திருக்கணும். உங்கள் அனுபவமானது உண்மையான உரிமையாளருக்கு தெரிய வேண்டும். அதே நேரத்தில் அந்த அனுபவமானது தொடர்ச்சியாக வெளிப்படையாக இடையூறின்றி இருக்க வேண்டும். நீங்கள் வெறுமனே வாய் வார்த்தையில் சொத்து 12 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது, அதனால் அந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாதாட முடியாது, வாதாடக்கூடாது. நீங்கள் எந்த தேதியில் அனுபவம் வந்தீங்க, நீங்கள் எப்படி அனுஷ்டு இருக்கிறீங்க, நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கிற விஷயம் அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எப்போது தெரிய வந்தது அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் மட்டும்தான் எதிரிடை அனுபவம் பாத்தியம் மூலம் உங்களுக்கு சொத்துரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 1993 3 Law Weekly பேஜ் நம்பர் 742 சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனுபவ பாத்தியம் மூலமாக யார் சொத்துரிமை கோருகிறாரோ அவர்தான் அதை நிரூபிக்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ அனுபவ பாத்தியம் மூலமாக சொத்துரிமை கோரும் நபருக்கு தான் வழக்கை நிரூபிக்க வேண்டியதற்கான பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவருக்கு தான் இருக்குது, சொத்தின் உரிமையாளருக்கு கிடையாது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு வந்து சட்டி கொன்னட்டி ராவ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் பல்ல வெங்கட சுபா அப்படிங்கிற ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிரிடை அனுபவம் மூலம் சொத்துரிமை கோரப்படுமானால் எதையெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும்னு சொல்லி ஒரு 12 வழிகாட்டுதல்களை அந்த தீர்ப்பில் வழங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நாம் இப்போ 5 தீர்ப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 5 தீர்ப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிரிடை அனுபவம்னா முதல்ல நீங்கள் சொத்து உங்களது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அட்மிட் பண்ணிக்கிடணும். கண்டினியூஸாக 12 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் சொத்தை அனுப்பிச்சுட்டு வந்திருக்கணும். நீங்கள் அப்படி சொத்தை அனுப்பிச்சுட்டு வருவது உண்மையான உரிமையாளருக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வெறும் வாய் வழியாக நான் அனுப்பிச்சுட்டு வரேன் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதாது. எந்த தேதியில் நீங்கள் பொசஷனுக்கு வந்தீங்க, எப்படி அனுஷ்டு இருக்கீங்க, உங்கள் அனுபவமானது சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எப்போது தெரிய வந்தது அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் மட்டும்தான் அட்வர்ஸ் பொசஷன் அடிப்படையில் நீங்கள் சொத்தை வந்து
தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2023 ஜனவரி மாதம்தான் வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் பிடி ஆஷா அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இதில் எதிரிடை அனுபவத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. வழக்கின் சுருக்கமும் மிக சுவாரஸ்யமானது. அதாவது நம்ம சேனலில் போடுற தீர்ப்புகள் எல்லாமே எப்படி சொல்கிறோம் நம்ம அப்படின்னா, சாமானியனுக்கும் லேசில் புரிஞ்சிடணும், டக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் ரொம்ப சிம்பிளாக வழக்கின் தீர்ப்புகளை சொல்வது வந்து வழக்கம். இந்த வழக்கின் சுருக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். எதிரிடை அனுபவம் குறித்து பிற்பாடு ஒரு சந்தேகமே வராத அளவுக்கு நான் இப்போ எதிரிடை அனுபவத்தை பற்றி ஒரு வழக்கின் தீர்ப்பை சொல்கிறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சின்னமுத்து படையாச்சி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மனைவி பேர் வந்து வள்ளியம்மாள். இவங்களுக்கு 5 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் நடேச படையாச்சி, ஒருத்தர் பேர் தங்கவேல் படையாச்சி, ஒருத்தர் பேர் ஆறுமுக படையாச்சி, ஒருத்தர் பேர் வடிவேல் படையாச்சி, ஒருத்தர் பேர் கிருஷ்ணன். இப்படி 5 பசங்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சின்னமுத்து படையாச்சியும் இறந்துடுறாங்க, அவரது மனைவியான வள்ளியம்மாளும் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு சின்னமுத்து படையாச்சியோட சொத்து அவருடைய குழந்தைகளான 5 வாரிசுகளுக்கு வந்துடுது. இந்த 5 குழந்தைகளும் தன் தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்தை 1935 வாய்மொழியாக பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு சொத்தை அங்கே அனுஷ்டிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஏற்படுது. உடனடியாக சின்னமுத்து படையாட்சியின் ஒரு மகனான கிருஷ்ணன் என்பவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாவா வழக்கில் கண்ட சொத்தானது என் தந்தை சின்னமுத்து படையாட்சிக்கு பாத்தியப்பட்டது. அவர் இறந்த பிறகு அவருக்குரிய சொத்துக்களை நாங்கள் எல்லோரும் வாய்மொழியாக 1935 பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டோம். அப்படி பாகப்பிரிவினை பண்ணதில் இந்த வழக்கில் கண்ட சொத்தை வந்து என்னுடைய பாகத்துக்கு ஒதுக்குனாங்க. அதன் பிறகு என் பெயருக்கு பட்டா எண் 1876 ஏற்பட்டது. பட்டா என் பேரில் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதில் வடிவேல் அப்படிங்கிற ஒரு பேர் கூட்டுப்பட்டாவில் சேர்ந்தது. ஆனால் வடிவேலுக்கு இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் எந்த சம்பந்தமும் இல்லை. 1935 பாகப்பிரிவினை ஏற்பட்ட காலத்திலிருந்து என் பேருக்கு வருவாய்த்துறை ஆவணங்கள் மாற்றப்பட்ட காலத்திலிருந்து என் சகோதரர்களுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் தெரிய நான் இந்த வழக்கில் கண்ட சொத்தை ஓப்பன்லியாகவும் கண்டினியூஸாகவும் எந்தவித இடையூறுமின்றி நான் அனுஷ்டு வர்றேன். அதனால் எனக்கு எதிரிடை அனுபவம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் என் சகோதரரான நடேச படையாட்சியின் பிள்ளைகள் வந்து என்னுடைய சொத்து அனுபவத்திற்கு 5/2/1993 தேவையில்லாமல் இடைஞ்சல் பண்ணுறாங்க. இதனால் சொத்தை என்னால் நிம்மதியாக அனுபவிக்க முடியலை. அதனால் இந்த வழக்கில் கண்ட தாவா சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது தான் அறிவிக்கணும். அதே நேரத்தில் என் சொத்து அனுபவத்திற்கு பிரதிவாதிகள் வந்து எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு வழக்கு போடுறார். வாதி யார்? சின்னமுத்து படையாட்சியின் மகனான கிருஷ்ணன். பிரதிவாதிகள் யாருன்னா, சின்னமுத்து படையாட்சியின் இன்னொரு மகனான நடேச படையாட்சியின் பிள்ளைகள். இவங்க மேலே போடுறார். இந்த வழக்கில் பிரதிவாதிகள் ஆஜராகி எதிர் வழக்குறை போடுறாங்க. அந்த எதிர் வழக்குறையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1935 நடந்த வாய்மொழி பாகப்பிரிவினையை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாய்மொழி பாகப்பிரிவினையில் என் தந்தை நடேச படையாட்சிக்கு 1 ஏக்கர் முந்திரி தோப்பும் 1 ஏக்கர் விவசாய நிலமும் ஒதுக்குனாங்க. அதே மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கும் முந்திரி தோப்பையும் விவசாய நிலத்தையும் ஒதுக்குனாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தானது புலையன் 676 இருக்குது. அந்த சொத்தினுடைய பட்டா எண் வந்து 251. இந்த சொத்தில் வீரணம் கால்வாய் திட்டத்தின் போது நில எடுப்பு செய்யப்பட்டது. 16 சென்ட் கவர்மெண்ட் வந்து எங்கள் அப்பாவுக்குரிய லேண்டில் அக்வேஷன் பண்ணாங்க. அந்த தொகையை எங்கள் அப்பா வாங்கியிருக்கிறாரு. அப்படி வீரணம் கால்வாய் திட்டத்திற்காக கையகப்படுத்தின நிலத்தை வந்து 676/1 சப்டிஷன் பண்ணாங்க. மீதி இடத்த 676/2 சொல்லி சப்டிஷன் பண்ணி எங்கள் அப்பா பேருக்கு பட்டா கொடுத்தாங்க.
அதன் பிறகு 1974 நடந்த ரீசர்வே செட்டில்மெண்ட்டின் போது எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட புலையன் 676/2 சப்டிவிஷன் செய்யப்பட்டது, அதாவது மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தை 544/8, 544/9, 544/10 சொல்லி சப்டிவிஷன் பண்ணாங்க. அதில் 544/10 தவறுதலாக கிருஷ்ணன் பேருக்கு வந்து பட்டா பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணன் வந்து நாங்கள் வெளியூரில் இருப்பதை பயன்படுத்திக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட 544/10 புலையன்ன அவர் பேருக்கு மோசடியாக பட்டா பெயர் மாற்றம் செஞ்சிட்டாரு. அதை ரத்து செய்வதற்காக நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தோம். அதனால் இந்த வழக்கு சொத்து வந்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து, இந்த சொத்துக்கும் கிருஷ்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறார். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க. 1935 பிள்ளைகளுக்கிடையே வாய்மொழி பாகப்பூர்வம் நடக்குது. அதில் நடேச படையாட்சி, அதாவது பிரதிபாதிகள் தந்தைக்கு 676 அப்படிங்கிற புலையெண்ணை ஒதுக்குறாங்க. அந்த 676 புலையெண்ணில் வீரண கால்வாய் திட்டத்துக்காக 16 சென்ட் நிலம் அக்யூஷன் பண்ணுறாங்க. அப்படி அக்யூஷன் பண்ணதுனால அந்த 16 சென்ட்டுக்கு 671 சப்டிஷன் பண்ணிவிட்டு மீதி இடத்த 671/2 சொல்லி நடேச படையாட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. அதன் பிறகு நடந்த ரீசர்வே செட்டில்மெண்ட்டும் போது 676/2 மூணு நம்பராக உடையுது. 544/8, 544/9, 544/10 இதில் 544/10 மட்டும் வாதியான கிருஷ்ணன் வந்து அவர் பேருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளை கைவசப்படுத்தி மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறது பிரதிவாதியினுடைய கட்சி. இந்த வழக்கில் இரு தரப்புலையும் விசாரணை நடக்குது. வாதி தரப்பில் 3 விட்னஸ் விசாரிக்கிறாங்க, 9 டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணுறாங்க. பிரதிவாதிகள் தரப்பில் 4 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 4 டாக்குமெண்ட்ஸை குறியீடு பண்ணுறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதியின் வழக்கை வந்து டிகிரி பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாதியான கிருஷ்ணன் பேரில் தான் வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பிரதிவாதிகள் சொல்லியிருக்கிற 676 புலையினைக்குரிய பட்டா எண் 251 நடராஜன் பேரில் இருக்குது. ஆனால் அந்த பிரதிவாதியோட அப்பா பேர் வந்து நடேச பிள்ளை. ஆனால் அந்த பெயரை கூட மாற்றம் செய்வதற்கு இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் 1977-74 இருந்தே இந்த வாதி கிருஷ்ணன் பேரில் தான் வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து தான் இந்த சொத்துன்னு சொல்லி டிசைட் பண்ணி டிகிரி பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அப்பீலை விசாரித்த முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணன் பேரில் வெறும் ரெவன்யூ ரெக்கார்டு தானே இருக்குது, ஒரு பேரில் ரெவன்யூ ரெக்கார்டு இருப்பதனாலே அவருக்கு தான் சொத்துன்னு சொல்லிட முடியுமா, அவருக்கு எதிரிடை அனுபவங்கிறது கிடச்சிருமா, அதை நான் ஒத்துக்கிட முடியாதுன்னு சொல்லி அப்பீல் அலோவ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து வாதி கிருஷ்ணன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1935 வாய்மொழி பாகப்பிரிவினை நடைபெற்றது அப்படின்னு வாதி கிருஷ்ணன் சொல்கிறார். பிரதிவாதிகளும் அதை ஒப்புக்கொள்கிறாங்க. அப்போது 1935 குழந்தைகளுக்கிடையே வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தது அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தபோது வாதி கிருஷ்ணனுக்கு வெறும் 15 தான். அந்த வயசில் கிருஷ்ணன் இருக்கும் பொழுது அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. அதனால் வாதியினோட சொத்தை ஒரு தந்தை போல இருந்து இந்த பிரதிவாதிகளின் தகப்பனாரான நடேச படையாட்சி தான் பராமரிச்சுட்டு வர்றாரு. இந்த அடிப்படையில் தான் வாதின் கிருஷ்ணன் பேருக்கு பட்டா ஏற்பட்டிருக்கு. வாதி பேரில் தான் அடங்கல் தீர்வரசது எல்லாமே அவர் பேரில் தான் இருக்குது. ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க, 1974 வாதியின் பேருக்கு தவறுதலாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தவறாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த பட்டாவை ரத்து செய்ய கோரி இந்த பிரதிவாதிகளுடைய தந்தை ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த ரத்து செய்ய கோரும் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதனை எதிர்த்து நடேச படையாட்சியோ அவருடைய பிள்ளைகளோ இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. உண்மையிலே சொத்து அவங்களுக்கு தான் பாத்தியப்பட்டதுன்னு சொல்லியிருந்தால் அந்த கிருஷ்ணன் பேருக்குள்ள பட்டாவை ரத்து செய்யணும்னு கோரி
கொடுக்கப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே அவங்க மேல்நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மேல்நடவடிக்கை எடுக்கலை. அப்போ 1974 இந்த வாதி கிருஷ்ணனின் பெயருக்கு பட்டா இருக்குது அப்படிங்கிற விவரம் அந்த பிரதிவாதிகளுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதனால் 1974 இருந்தே இந்த தாவாசுத்தின் அனுபவத்தில் அந்த வாதி தான் இருக்கார்னு பிரதிவாதிகளுக்கு நன்கு தெரிந்தும் கூட இந்த பிரதிவாதி வழக்கு தாக்கல் செய்கிறதட்டியும் சொத்தை கிளைம் பண்ணவே இல்லை. அதனால் வாதிக்கு தான் எதிரிடை அனுபவம் இருக்குது. ஏன்னா 1974 இருந்தே அவர் வெளிப்படையாக இந்த பிரதிவாதிகளுக்கு தெரிஞ்சே சொத்தை அனுஷ்டு வந்திருக்காரு. ஏன்னா என்றைக்கு வந்து வாதி பேரில் உள்ள பட்டவர் ரத்து செய்யணும்னு சொல்லி பிரதிவாதிகள் மனு கொடுத்தாங்களோ அப்போவுமே பிரதிவாதிகளோட நாலேஜுக்கு வாதி தாவாசுத்தின் அனுத்தில் இருக்காங்கிறது தெரியப்படுத்தாச்சு. அந்த சொத்துக்கு வாதி உரிமை போகிறாருன்னு பிரதிவாதிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதுனால இதில் முழுக்க முழுக்க எதிரிடை அனுபவம் வாதிக்கு இருக்குன்னு சொல்லி இந்த வாதியினுடைய செகண்ட் அப்பீலில் அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நீதிமன்ற தீர்ப்புலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும்? வாய்மொழி பாகப்பிரிவினையில் பிரதிவாதியின் தந்தையான நடேச படையாட்சிக்கு சொத்து ஒதுக்கப்பட்டதாக பிரதிவாதியின் கட்சி. ஆனால் வாதியுடைய கட்சி என்ன, சொத்து வாய்மொழி பாக பிரிவினையில் என் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது, அதனால தான் 1974 என் பேருக்கு பட்டா ஏற்பட்டிருக்கு, அதனால் சொத்து எனக்கு தாங்கிறது அவர் கட்சி. 1974 வாதியின் பெயருக்கு வழங்கப்பட்ட பட்டாவானது வருவாய்த்துறை ஆவண அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி வாங்கப்பட்டது அப்படிங்கிறது பிரதிவாதி கட்சி. அப்படி வாதிக்கு தவறுதலாக கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய கோரி இந்த பிரதிவாதிகள் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க 1974. அந்த ஸ்டெப்ஸானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு இவங்க மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் விட்டுருந்தாங்க. அப்போது 1974 தாவா சொத்திற்குரிய பட்டா வாதி பேரில் ஏற்பட்டிருக்கு, வாதி அதை அனுஷ்டிட்டு இருக்காரு அப்படின்னு பிரதிவாதிகளுக்கு தெரிய வந்துருச்சு. அது தொடர்பாக அவங்க மனுவும் கொடுக்குறாங்க. அந்த மனு தள்ளுபடி ஆகிட்டுருது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே கடையில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து கண்டினியூஸாக ஸ்டெப்ஸ் எடுக்கலை. வருவாய்த்துறை கோட்டாட்சியர்கிட்ட அப்பீல் பண்ணியிருக்கலாம், இல்லை கலெக்டர்கிட்ட சீராய்வு மனு போயிருக்கலாம், இல்லை ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு அந்த பட்டா கேன்சல் பண்ண நடவடிக்கை எடுத்திருக்கலாம், இல்லை கீழமை நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் சூட்டு போட்டிருக்கலாம். பிரதிவாதிகள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதாவது 1974 வாதியின் பேருக்கு பட்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட பிரதிவாதிகள் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் அப்படியே வந்துடுறாங்க. கண்டினியூஸாக இந்த வாதி வழக்கு தாக்கல் செய்யறதையும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை. அப்போது வாதி பொசஷனில் இருக்காரு அப்படிங்கிறது பிரதிவாதிக்கு 1974 தெரியும். இருந்தாலும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதுனால அப்போ ஓப்பன்லி கண்டினியூஸ்லி எந்தவித இடையூறும் இன்றி வாதி சொத்தை அனுஷ்டிடுறாரு, அதனால் அவருக்கு எதிரடி அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத இந்த நீதிமன்ற தீர்ப்பில் ஜட்ஜு வந்து டிசைட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த வழக்கின் தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு அழகாக புரிஞ்சுருக்கோம். அதாவது எதிரிடை அனுபவம் நாம் கோர்றோம் அப்படின்னா நம்ம அனுபவம் எந்த தேதியில் நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நாம் எப்படி அனுஷ்டிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்ம அனுபவமானது உண்மையான உரிமையாளருக்கு எந்த தேதியில் தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மூணு விஷயத்தையும் இந்த வழக்கில் வாதி மிக அழகாக ப்ரூவ் பண்ணியிருப்பார். அப்போது நீங்கள் எதிரிடையே அனுபவம் கோர்றீங்கன்னா முதல்ல சொத்து உங்கள் சொத்து கிடையாது, அடுத்தவங்க சொத்துன்னு ஒத்துக்கிடணும். தொடர்ந்து 12 மேலாக நீங்கள் அனுஷ்டிட்டு வரணும். அது உண்மையான உரிமையாளருக்கு தெரிய வேண்டும். அந்த 12 அனுபவமானது எந்த வித இடையூறுமின்றி வெளிப்படையாக இருக்கணும். அந்த 12 இடையில் ஓன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல எதிரடி அனுபவம் அப்படிங்கிற அந்த ப்ளீ வந்து அடிபட்டு போயிடுது. ரெண்டாவது நீங்கள் எந்த தேதியில் பொசஷனுக்கு வந்தீங்க, எப்படி அனுஷ்டிருக்கீங்க, உண்மையான உரிமையாளருக்கு எந்த தேதியில் தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அக்யூரட்டாக நிறுவிச்சிட்டேன் அப்படிங்கன்னா நீங்கள் அட்வர்ஸ் பொசஷன் அடிப்படையில் சுத்துரிமையை கோரலாம் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற இளம் வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக வரும். நன்றி.